ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டீ. பிசிஓடி பேஷண்ட், தைராய்டு பேஷண்ட்லாம் இந்த டீ ரெகுலராக எடுக்கிறப்போ அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வரும், ப்ளஸ் வெயிட்டும் லாஸ் ஆகும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 15-20 புதினா இலைகள் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் இல்லைன்னா நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து பட்டைத்தூள். பட்டைத்தூள் வந்து நீங்கள் வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கடையில் விற்கிது. பாருங்கள், இந்த மாதிரி பாட்டிலில் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். 1/4 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த டீயை வந்து நீங்கள் டெய்லி காலையில், மத்தியானம், நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா 1/2 கிளாஸ் குடிங்க. நைட்டு இது குடித்ததுக்கப்புறமா நீங்கள் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் க்ரீன் டீ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி 1 ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நாட்டு சக்கரை சேர்க்குறேன். பாருங்கள், நான் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எதனால் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி நாட்டு சக்கரை சேர்க்குறோன்னா, நாட்டு சக்கரையில் ஒரு சில சக்கரையில் மண் வருது அதனால். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்தோம், இப்போ 1/2 கிளாஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து குடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.